உழவண்டா யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புகையிலை, அதாவது நம்ம லோக்கல் லாங்குவேஜில் வந்து பார்த்திங்கன்னா போத்தாலை அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது டொபாக்கோ. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பீடி, சிகரெட் இதெல்லாம் பயன்படுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வேறு நிறையா யூஸ் இதில் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்துலேருந்து அறுத்து அதுக்கப்புறம் வந்து ஃபேக்ட்ரி கொண்டு போகிறக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்க நம்ம தோட்டத்தில் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இதுதான் பார்த்திங்கன்னா புகையிலை. இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வளர்ந்த புகையிலை, இப்போ வந்து பார்த்திங்கன்னா அறுவடைக்கு தயாராக இருக்குது. இந்த இலையெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் பெருசு பெருசாக இருக்கும் புகையிலை இலையெல்லாம். இதை அப்படியே பார்த்திங்கன்னா டைரெக்டாக ஒரு குறிப்பிட்ட இது வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அப்படியே அறுத்து தோட்டத்திலே வந்து பார்த்திங்கன்னா தொங்க விட்ருவாங்க. அதாவது கொஞ்சம் நல்லா காயிற வரைக்கும், அந்த இலை காயிற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தொங்க விட்ருவாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா இதே வந்து நாங்கள் ஃபேக்ட்ரிக்கு கொடுப்பாங்க. ஸோ அதை எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஸோ இது நம்ம எல்லாமே பார்த்துருப்போம். இந்த மாதிரி ஒரு பரன் மாதிரி அமைச்சுக்குவாங்க, இந்த மூங்கல் குச்சிகள் இந்த மாதிரி வச்சு ஒரு பரன் அமைச்சிருவாங்க. இந்த பரன் அமைச்சு இந்த பரனில் தான் வந்து பார்த்திங்கன்னா புகையிலையை வந்து கட்டி தொங்கிடுவாங்க. ஸோ அது எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு குறிப்பிட்ட நாளுக்கப்புறம் நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் அதை அறுத்து குப்புற போட்டுருவாங்க. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு போட்டு வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் அதை வந்து புகையிலையை தொங்கிட்டுருவாங்க, அதாவது கட்டி தூக்குறது அப்படிம்பாங்க, புகையில தூக்குறது அப்படிம்பாங்க. இந்த மாதிரி தூக்கி விட்டு ஒரு குறிப்பிட்ட நாள் வச்சுருப்பாங்க. அந்த குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இலையெல்லாம் அப்படியே வாடி பச்சை இலை அப்படியே வந்து ப்ரௌன் கலரில் மாறிடும். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்ட்ரிக்கு மாற்றிடுவாங்க. ஸோ இதில் பார்த்தா தெரியும், இதெல்லாம் பார்த்திங்கன்னா முன்னாடியே புகையில தூக்குனது. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா கட்டி ஃபுல்லாக அணி அணியாக உங்களுக்கு பார்த்தாவே நல்லா தெரியும். அந்த அடியே காம்பு வந்து பார்த்திங்கன்னா மேலே வர மாதிரி இலையெல்லாம் கீழே தொங்கிட்டு இருக்க மாதிரி வந்து பார்த்திங்கன்னா புகையில தூக்கிடுவாங்க. ஸோ வாங்க பார்க்கலாம் எப்படி அதை ஒவ்வொன்றும் எடுத்துட்டு பண்ணுறாங்க அப்படிங்கிறத. ஸோ ஒவ்வொரு புகையிலையும் அறுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொன்றா அவங்க எடுத்து கட்டுவாங்க. இதில் உங்களுக்கு தெரியும், அந்த நரம்பு கயிறை வச்சு அவங்க ஒவ்வொன்றையும் அப்படியே லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் மாற்றி மாற்றி அப்படியே தூக்கிட்டே வருவாங்க. இந்த மாதிரி குறிப்பிட்ட கேப்பில் அவங்க பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அது நல்லா காத்தாடத்தோடு அப்படியே கீழே தொங்கிட்டு இருக்கும். ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் அது நல்லா வந்து காஞ்சதுக்கப்புறம் அதை அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அவங்க சேல்ஸ் பண்ணிடுவாங்க. இதுக்கப்புறம் நம்ம எப்படிலாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஃபுல் வீடியோ பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உலோண்டா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.